அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு ஜோதிட துணுக்கு என்ன அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் நீசம் பெற்று இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை அந்த ஜாதகர் அனுபவிப்பார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது புதன் நீச்சமாக இருந்தது அப்படின்னா, அந்த புதன் உங்களுடைய லக்னப்படி எந்த பாவகத்துக்கு அதிபதியாக வருகிறாரோ அந்த பாவக ரீதியான ஒரு பயமானது மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஜென்ரலாக ஒரு பலனாக நம்ம சொல்லலாம். அடுத்து இந்த புதன் நீசம் பெற்றவர்களுடைய பாசிட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர்களுடைய அனைத்து யோசனைகளும் லாபம் தரக்கூடியதாகவே இருக்கும். இவங்ககிட்ட ஐடியா கேட்டுக்கிட்டீங்க, அது செஞ்சீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவ்வளோ அருமையாக இவங்க சொல்லுவாங்க. நல்ல புத்திசாலியாக இருக்கக்கூடிய ஒரு யோசனை கொண்டவர்களாக இருப்பார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு கரசை கரணத்தில் இவர்கள் பிறந்திருந்தால், புதன் நீசம் பெற்று கரசை கரணத்தில் இவர்கள் பிறந்திருந்தால், இவர்களுடைய ஐடியா மூலமாக மற்றவர்களை இவர்கள் உயர்த்தி விடுவார்கள். ஒரு கம்பெனியில் போயிட்டு புதன் நீசமாக இருக்குது அப்படின்னு புதநீசமாக இருக்கிறவர் இணைஞ்சிருக்காரு, அவர் வேலை பார்க்குறாரு, அவருடைய ஐடியாலாம் கேட்டிங்கன்னா அந்த கம்பெனியை மேலும் உயர்த்திடுவார் அவர். அதுவும் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, கரசை கரணமாகவும் இருந்தால் அந்த கம்பெனியோட பொறுப்பு அப்படியே போன வேகத்திலே அதிகப்படியான பதவிகள் அவரை தேடி வந்துடும். அவ்வளோ ஐடியாஸ் அவரால் கொடுக்க முடியும். ஆனால் இவர் தனியாக ஒரு முதலாளியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணார்னு வச்சுங்களேன், இவர் கண்டிப்பாக தோல்வி அடைந்து விடுவார். ஏன்னா அந்த தொழிலில் அதிகமாக ஸ்ரத்தையாக அந்த காரியங்களை அவரால் செய்ய முடியாது. ஆனால் இவருடைய ஐடியாஸ் இருந்தாலே சிறப்பாக இருக்கும், சரிங்களா? இவரால் நிர்வாகம் பண்ண முடியாது, இவர்கிட்ட ஐடியாஸ் நீங்கள் வாங்கி கொள்ளலாம், சரிங்களா? இவரால் இவர் இருக்கக்கூடிய இடங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள் அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்லபடியாக போயிட்டே இருக்கும். அதனால் முதன் நீசமாக இருப்பவர்கள் உங்களுடைய ஐடியாவை உங்களை நம்புகிறவங்ககிட்ட சொல்லி அவங்கள ஜெயிக்க வச்சு நீங்கள் அதன் மூலமாக வெற்றி பெற வேண்டும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்களே உங்களுடைய தொழிலுக்காக காட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது, சரிங்களா? நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, விருப்பமுடையவர்கள் அதை கிளிக் பண்ணி அதில் இணைந்து கொள்ளுங்கள். ஜோதிட வகுப்பானது ஒவ்வொரு மாதமும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இன்றைக்கி கூட ஒரு பேட்ச் ஆரம்பிக்கிறது. வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம். விருப்பமுடையவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஜாதக ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் இருக்குது, அதை கூப்பிடுங்க. நீங்கள் உங்கள் ஜாதகங்களை நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளலாம். நண்பர்களே, மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.